சாஸ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட்ரி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஆர் மாதவன், சிம்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ்னு சொல்லிட்டு மூணு லாங்குவேஜில் இன்றைக்கி தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்பி நாராயணன் அவர்களுடைய பயோகிராஃபி தான் இந்த ராக்கெட்ரி மூவி. இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தோட என்னென்னு வந்து பார்த்தோம்னா நம்பி நாராயணன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராக்கெட் சயின்டிஸ்டாக இருக்காங்க இஸ்ரோவில். இன்றைக்கி இந்தியா ஸ்பேஸில் இந்த அளவுக்கு ஒரு புரட்சி பண்ணதுக்கு முக்கிய பேக் போன்னே சொல்லலாம் அவர் கண்டுபிடிச்ச விகாஸ் இன்ஜின்ங்கிறது. அதுக்கப்புறம் கிரையோஜெனிக் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விகாஸ் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இதுவரையும் முக்கியமான எல்லா மிஷின்லேயும் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு வாட்டி கூட அந்த இன்ஜின் ஃபைல்ட் ஆகலைங்கிறது மிகப்பெரிய சாதனை. இன்றைக்கி யுஎஸ் கூடையும் ரஷ்யா கூடையும் சீனாக்கு கூடையும் நம்ம வந்து ஸ்பேஸில் வந்து போட்டி போடுறதுக்கு நம்பி நாராயணோட வாழ்க்கை, அவரோட கண்டுபிடிப்புக்கு இந்த அளவுக்கு முக்கியம், அந்த விஷயத்தை வந்து இந்த படம் வந்து டீட்டெயிலாக பேசுதுன்னு தான் சொல்லணும். ஸோ ராக்கெட் சயின்டிஸ்டாக இருக்கிற ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பல கண்டுபிடிப்புகள் பண்ணுறாரு, பல விஷயங்கள் வந்து இந்தியாவுக்காண்டி அர்ப்பணிப்பாக செய்கிறாரு. அப்போ அவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை வந்து உருவாக்குறாங்க. என்ன குற்றச்சாட்டுனா இவருக்கு வந்து ஒரு பெண் மேலே தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பு மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு வித்துட்டார்னு சொல்லிட்டு இவர் மேலே ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது. அந்த கேஸ்லேருந்து எப்படி வெளியானார், அந்த கேஸை முறியடிச்சாரா இல்லையாங்கிற உண்மையான போராட்டம்தான் இந்த ராக்கெட்ரி மூவி. இந்த படத்தை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா ஆர் மாதவன் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரிங்கும் போது அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும். நம்பி நாராயணனாகவே வாழ்ந்திருக்காரு ஆர் மாதவன். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்கிங் வீடியோஸ்லாம் பார்த்தோம், ஏஜ்டாக இருக்கும்போது இந்த பல்லோட சேஃப்லேருந்து அந்த வயிறு தொப்பை போட்டதுலேருந்து அதுக்கப்புறம் யங்கர் ஸ்டேஜில் இருக்கும் அந்த மாடுலேஷன்ஸ் அதெல்லாம் தன்னை அர்ப்பணிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியான நடிப்பும் அந்த கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்காரு. எந்த ஒரு சீன்லேயும் ஆர் மாதவன்கிறத ஸ்க்ரீனில் தெரியாத அளவுக்கு நம்பி நாராயணனாகவே வாழ்ந்திருக்காரு ஆர் மாதவன். சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், செட் ஒர்க்காக இருக்கட்டும், நேர்த்தியாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல்லே தெரியல. நிஜமாக நம்பி நாராயணோட வாழ்க்கை உள்ளக்க சினிமாட்டோகிராஃபியும் மியூசிக்கும் அந்த ஆர்ட் ஒர்க்கும் நம்மளுக்கு கொண்டு போயிருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சூர்யா அவர்களோட அந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். என்ன காரணம்னா ஒரு சோசியல் அவேர்னஸ் இருக்கிற ஒரு ஆக்டர், அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதாபாத்திரத்தை பேட்டி எடுக்கிற மாதிரி இந்த சீன்ஸ் வந்து இன்னும் நம்மளை வந்து மெருகேற்றிருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரியை பற்றி பேசே ஆகணும். ஒரு உண்மையான வாழ்க்கையில் ஒரு மனசை இவ்வளோ விஷயங்களை அனுபவிச்சிருக்காங்கிறத அப்படியே துல்லியமாக எடுத்து காமிச்சிருக்காங்க. ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் வேலைகள் பார்த்துருக்காங்கிறத இந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. இதேமாரி ஒரு வீரர்களை, ஒரு தேச பக்தர்களை நம்ம வந்து கொண்டாட மறந்துடுறோம். ஒரு பொலிட்டீஷியன்ஸ் எவ்வளோ பெரிய கேம் விளாடுறாங்க, அதனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க, ஒரு தேச பக்தி இருக்கிறவன் தேச துரோகியாக ஒரு செகண்டில் எப்படி மாற்றப்படுறாங்கிற பல திருப்பு முனைகளை கொண்ட இந்த ராக்கெட்ரி கண்டிப்பாக அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பயோகிராஃபி. இது படமாக இல்லாமல் ஒரு வாழ்வியலாகவே அப்படியே வந்து ராக்கெட்ரிங்கிறது ஒரு நம்பி நாராயணோட வாழ்வியலை அப்படியே ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த தாக்கத்தை நம்மளாட்டி உணர முடியுது. குறிப்பாக ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா இவர் இப்போ இந்த கேரள மாநிலமே வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து ஒரு கெட்டவருங்கிற ஒரு இமேஜ் வந்துடும். அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து மணலில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வெளியே வரும்போது மழை பெய்யும். அப்போ ஒரு ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு கிளம்பும்போது அந்த ஆட்டோ டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பி நாராயணன் அவங்க ஒய்ஃபை அடித்து துரத்த ஒன்று அவர் கையில் பிஞ்சு உளுந்து அந்த சீன் வந்து அந்த ஒரு சீன்லேயே வந்து படம் முடிஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு படம் இது. இதுக்கு தா சினிமா கொடுக்க ரேட்டிங் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் 5/4 கொடுக்குது. ஸோ இதேமாதிரி இன்னொரு ரிவ்யூவில் சந்திப்போம்.